நாளுக்கு அப்புறம் உங்களை மீட் பண்றதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் இன்னைக்கு ஒரு பிஎல் மூவி தான் பார்க்க போறோம். வெயிட் ஃபார் மீ அட் உடகவச்சாவ். என்னடா இது, டைட்டிலே தெலுங்கு படம் மாதிரி இருக்கே அப்படின்னு யோசிக்கலாம். இது ஜாப்பனீஸ் மூவின்றதால ஓப்பனிங் சீன்லேயே அப்படியே ஜப்பானை காமிக்கிறாங்க. மக்கள் எல்லாரும் ரொம்பவே பரபரப்பா அவங்க வேலைக்கு போய்கிட்டு இருக்காங்க. இங்க ஒரு பையன் ஹெட்செட்லாம் மாட்டிக்கிட்டு இருக்காங்கல்ல, இவர் தான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ஹீரோ. இவரோட பெருமமோ சே, யாரையோ பார்த்து அப்படியே வியந்து நின்று ஹெட்செட்லாம் அப்படியே கலட்டுறான். பார்த்தா அங்கே ஒரு பொண்ணு நிற்கிறான். ஹீரோவோட மோசே வாய்ஸ் ஓவர் இப்போ ஸ்டார்ட் ஆகுது. கண்டிப்பாக நல்லா சொல்ல முடியும், இது பையன் தான் அப்படின்ற ஷாக்கில் அப்படியே வாட்டர் பாட்டில் கீழே விழுது. இந்த ஃபேஸை பார்க்குறப்போ என்னோட கிளாஸ்மேட் தான் எனக்கு ரிசம்பிள் ஆகுறான் அப்படின்லாம் ஓடிக்கிட்டு இருக்கா மோசே மைண்டில். இப்போ ஸ்கூலை காமிக்கிறாங்க. மூணு பசங்க அங்கே அரட்டடிச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக நம்ம மோமோசே என்ட்ரி ஆகுறாரு. அந்த மூணு பேரோட ஒரு புன்னகையோட சிரிக்கிறாருல, இவர் தான் நம்மளோட இன்னொரு ஹீரோ யஷிரோ. மோமோசே கிளாஸ்குள்ளே நடந்து வந்துக்கிட்டே இருக்கான். இங்கே யஷிரோ நல்லா சிரிச்சுக்கிட்டு பார்க்க மோமோசே என்ன பண்ணுறான்னா, யஷிரோவை அப்படி நோட் பண்ணிகிட்டே போகிறான். இதை யஷிரோ நோட் பண்ணுறான், நோட் பண்ணிட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்கான். கூட ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ்லாம் உட்காந்துட்டு இருக்காங்க இல்லையா. ஸோ இப்போது யஷிரோ என்ன சொல்கிறான்னா, என்னாச்சு அவனுக்கு அப்படின்னு கேட்டதும் கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, ஏய் எதுக்குடா நீ யஷிரோவை பார்க்குற அப்படின்னு கேட்குறானுங்க. ஒன்றும் இல்லை அப்படின்னு மோமோசே சொல்ல, ஏய் கேட்கல என்ன சொல்கிற அப்படின்னு இவனுங்க கேட்க, இல்லை ஒன்றும் இல்லை நான் பார்க்கல அப்படின்றான். யார் இவனை பார்த்தா தெரில, இவன் முகத்தை பார்த்தாலே நல்லா தெரியுது, இவன் ஒரு கேவாக இருப்பான்டா, அதான்டா யஷிரோ அப்படி பார்க்குறான் அப்படின்லாம் அவனுங்க கலாய்க்க, இல்லை நான் இல்லை அப்படின்னு மோமோசே சொல்கிறான், நீ கேதாண்டா அப்படின்னு சொல்லி அவனுங்க சொல்கிறானுங்க. இப்போ கிளாஸ் எடுக்கவும் ஆரம்பிச்சிடுறாங்க. வாத்தி ஒரு பக்கம் கிளாஸ் எடுத்துகிட்டே இருந்தாலும் மோமோசே இருக்காருல்ல, அவர் கண்ணு ஃபுல்லாகவே யஷிரோ கிட்ட தான் இருக்குது. வாத்தி ஒரு பக்கம் மோமோசேவை தான் அதை சொல்லிக்கிட்டே இருப்பார். ஆனாலும் இவர் யஷிரோவை பார்க்க யஷிரோவும் அப்படியே திரும்பி பார்க்குறாரு. பார்த்த உடனே வாத்தி என்ன பண்ணுறாருன்னா, மோமோசே மண்டையில ஒன்று வைக்கிறாரு. என்னடா உன்னை அவ்வளோ நேரம் ஒன்று தாண்டா பேசிக்கிட்டு இருக்கேன், அப்படியே உட்காந்து கனவு கண்டுக்கிட்டு இருக்கேன், இல்லை அப்படின்னுமா, நீ அந்த மாதிரி தானே எதுவும் நினச்சிக்கிட்டு இருக்கேன்னு மண்டையில வச்சுட்டு போகிறாரு. இதை யஷிரோ பார்த்துட்டு நல்லாவே சிரிக்கிறான். அண்ட் திரும்ப மோமோசே டேபிளில் படுத்துக்கிறான். இப்போ எல்லாருமே கிளாஸில் பிடி பீரியட்க்கு ரெடி ஆகுறாங்க, அதனால ஷர்ட்ஸ் எல்லாமே மாற்றுறாங்க. நான் அதுக்கான ஷர்ட்ஸ்லாம் போட்டுட்டு எல்லாரும் வெளியே போகிறாங்க. இப்போ மோமோசே என்ன பண்ணுறானா, அப்படியே மாடியில் குடுகுடுன்னு ஏறி ஜென்டர் டிசோர்டர்னா என்ன எப்படி இருக்கும் அப்படின்லாம் போட்டு பார்க்குறேன். அந்த சைட் பார்த்தீங்கன்னா யஷிரோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட பால்லாம் விளையாடிக்கிட்டு இருக்கான். அப்படி பால் பாஸ் பண்ணுறப்போ அவனோட கை வந்து இது ஒரு டிஃப்ரென்ஸ் அவனுக்கே தெரியுது. ஐ மீன் இந்த பெண்மையை வந்து உணர ஆரம்பிப்பாங்கல்ல அந்த ஜெண்டர் சேஞ்சஸில், ஸோ அது மாதிரிலாம் அவனுக்கு இருக்குது. மோமோசே அவனோட அந்த நெக் போனெல்லாம் பார்த்துட்டு இவன் தாண்டா அவன் அப்படின்னு சொல்லி அந்த நீல கலர் பொண்ணை பார்த்தான்ல ஸ்டார்டிங் சீனில், இதை வந்து நினச்சி பார்க்குறான். இதை எல்லாமே வீட்டில் சோஃபாவில் படுத்துட்டு இருப்பான். அதை பற்றி நினைக்க நினைக்க அவனுக்கு மூடே மாதிரி ஒரு மாதிரி ஆகிடும். அவங்க அக்கா வந்து பார்க்குறா, டே கருமம் பிடிச்சவனே இங்கேனடா பண்ணிக்கிட்டு இருக்கு, ரூமில் போய் பண்ணுடு அப்படின்னு சொல்லி காரை துப்புறா. என்ன சொல்லிட்டு இருக்க நீ அப்படின்னு கேட்பான். கருமத்தை பாருன்னோடனே இவன் வந்து பில்லோ எடுத்து மறைச்சிட்டு இவன் குடுகுடுன்னு மாடிக்கு ஓடிடுறான். அம்மா என்ன சாப்பாடு அப்படின்னு அவங்க அக்கா பேசிக்கிட்டு இருக்காங்கங்க. இவனுக்கு மானமே போயிடுச்சு இல்லை, ஐயோ என்னடாது அப்படின்னு சொல்லி ரூமில் உட்காந்துக்கிட்டு இருப்பா. நான் அடுத்த நாள் வந்து விடியுது. ரெட் கலர் ட்ரெஸ் போட்டு அந்த பொண்ணு நின்றது ஒளிஞ்சு ஒளிஞ்சு பார்த்துட்டு, சரி ஃபாலோ பண்ணி பேசிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு, ஹேய் நீ யஷிரோ தானே, என் கூட படித்தவன் தானே அப்படின்லாம் கேட்டதும், இல்லைல்ல நீ கிட்ட வராத கிட்ட வராது அப்படின்னு சொல்லி கேட்ட போறா. நீ எதை பற்றியும் யோசிக்காது, ஃப்ரீயா இரு, வா வெளியே போகலாம், என் கூட டேட்க்கு போகலாம் அப்படின்னதும், ஆ டேட்டா என்ன சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறா. நீ கேவா அப்படின்னு கேட்டதும், நான் கேலாம் இல்லை, நீ ரொம்ப க்யூட்டாக இருக்க அதனால தான் கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்கிறான் மோமோசே. நான் க்யூட்லாம் இல்லை அப்படின்னு அவன் சொல்ல, நீ க்யூட் தான், நீ இன்னும் என்னென்ன ட்ரெஸ்லாம் வச்சிருக்கு போட்டு கம்மி, எனக்கு ஆசையாக இருக்கு பாக அப்படின்னு சொல்லி அவன் கையை பிடிக்கிறான். விடு அப்படின்னு சொல்லி அவங்க விடுன்னு அங்கேருந்து ஓடிடுறா. அடுத்த நாள் ஸ்கூலுக்கு போகிறாங்க, யஷிரோ போகிறான். கேர்ள்ஸோட யூனிஃபார்ம்லாம் பார்த்துட்டு அப்படியே நிற்கிறான். டக்குன்னு மோமோசே என்ன பண்ணுறான்னா, அந்த ட்ரெஸ் உனக்கு ரொம்ப க்யூட்டாக இருக்கும் தெரியுமா, அவ்வளோ ஸ்பெஷலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் அவன் தெரிச்சு ஓடுறான். அங்கேருந்து டெஸ்ட்லாம் போய்கிட்டு இருக்கு சூப்பராக. நான் அப்போ கூட இந்த பயபோல மோமோசே இருக்கான்ல யஷிரோவை தான் பார்க்குறான். யஷிரோவும் திரும்பி பார்த்துட்டு அடப்போட அவனிக்கிதே தான் வேலை அப்படின்னு சொல்லி விட்டுடுறான். இப்போ நல்லா ஹெட்செட்லாம் அப்படியே வச்சுட்டு சூப்பராக சாங்ஸ் கேட்டுகிட்டே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான் மோமோசே. அந்த சைட் பார்த்தீங்கன்னா யஷிரோவும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. என் பொண்ணுங்களை பற்றியும் டாபிக் வருது. ஆனால் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, யஷிரோவுக்கு ஒரு பொண்ணாக மாறணும், அந்த ஜெண்டர் வந்து அந்த மாறுறது சேஞ்சஸ்லாம் இருக்குல்ல அவனுக்கு இருக்குது, எப்படி வெளிக்காட்டுறது அப்படின்னாம அப்படியே வச்சுக்கிட்டு இருக்கான். ஆனால் இது மோமோசேக்கு மட்டும் நல்லா தெரியுது. மோமோசே இப்போ டக்குன்னு எழுந்திரிச்சு கிட்ட போகிறான், யஷிரோவுக்கு தூக்கி வாரி போடுது. கடைசியில் வேற ஒரு பையன் கிட்டே போய் பேசுகிறான், அடுத்த கிளாஸ்க்கு டைம் ஆகுதுவா அப்படின்னு சொல்லி கிளம்பிடுறான். இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, யஷிரோ வீட்டை உட்காந்துட்டு இருக்கான். அவனோட அக்காவோ தங்கச்சியோ யாரோ சூப்பராக மேக்கப் போட்டு விட்டுட்டு இருக்காங்க. பொண்ணு கேட்டப்போ தான், உனக்கு இது சூப்பராகவே இருக்குது, இடியட் நீ க்யூட்டாக இருக்க அப்படின்லாம் சொன்னதுக்கப்புறமேட்டா ரெண்டு பேரும் அப்படி நடந்து வெளியே போகிறாங்க. அப்போ ஆப்போசிட்